ஜாய் பல்கலைக்கழக வளாகத்தினுள் அமைக்கப்பட்டு வரும் நினைவு தூபி முள்ளிவாய்க்கால் நினைவு தூபியாகவே அமைக்கப்படும் என ஜாய் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் உறுதிபட கூறியுள்ளது. யாழ் பல்கலைக்கழக வளாகத்தினுள் இருந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி சட்டவிரோதமானது என கூறி பல்கலைக்கழக துணைவேந்தரின் உத்தரவில் கடந்த மாதம் 8ஆம் தேதி இடித்து அளிக்கப்பட்டது. இதனை அடுத்து மாணவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் அரசியல் பிரதிநிதிகள், பொதுமக்கள் மற்றும் பல்கலைக்கழக பழைய மாணவர்கள் என அனைத்து தரப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து 11ஆம் தேதி காலை தூபி மீள அமைப்பதற்கு என துணைவேந்தர் தலைமையில் மாணவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு அடுத்து வந்த நாட்களில் தூபி கட்டுவதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்டன. இந்நிலையில் கடந்த சனிக்கிழமை யாழ் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பேரவைக் கூட்டத்தில் தூபி விவகாரத்தில் நடைபெற்ற விடயங்களை விலாவரியாக குறிப்பிட்டு துணைவேந்தர் ஸ்ரீ சர்க்குணராஜா அறிக்கை சமர்ப்பித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து தற்போது அமைக்கப்படவுள்ள தூபியினை அமைதி தூபி எனும் பெயரில் அமைக்க பேரவை அனுமதி அளித்தது. இது தொடர்பில் மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் நேற்று தெரிவிக்கும் போது தூபி முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி எனும் பெயரில் முன்னர் இருந்த அமைப்பிலேயே மீள கட்டுப்படும். அமைதி தூபி எனும் பெயரிலேயோ அல்லது வேறு வடிவங்களிலேயோ அமைக்க அனுமதிக்க மாட்டோம் என உறுதிபட கூறியுள்ளனர். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ கொழும்பு துறைமுகம் எந்த ஒரு வெளிநாட்டுக்கும் விற்கப்பட மாட்டாது எனவும் அது துறைமுக அதிகார சபையின் கீழே பராமரிக்கப்படும் என தெரிவித்திருந்த நிலையில் இந்திய அரசு தனது நிலைப்பாட்டை அறிவித்துள்ளது. கொழும்பில் உள்ள இலங்கைக்கான இந்திய உயர் ஸ்தானிகராலயம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையம் தொடர்பில் 2019ஆம் ஆண்டு ஏற்படுத்தி கொள்ளப்பட்ட முத்தரப்பு உடன்படிக்கையின் பிரகாரம் இலங்கை அரசாங்கம் செயற்படும் என தாம் நம்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு முனையத்தை அபிவிருத்தி செய்வதற்காக இந்தியா, ஜப்பான் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகள் 2019ஆம் ஆண்டு மே மாதம் முத்தரப்பு புரிந்துணர்வு உடன்படிக்கையொன்றை கைச்சாத்திட்டதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் அர்ப்பணிப்புடன் செயற்படுமாறு தாம் இலங்கை அரசாங்கத்தை அண்மை காலமாக வலியுறுத்தி இருந்ததாகவும் அறிக்கையில் நினைவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை வெளிநாட்டு முதலீட்டுடன் நடைமுறைப்படுத்த 3 மாதங்களுக்கு முன்னர் இலங்கை அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த விடயம் குறித்து அனைத்து தரப்பினரும் புரிந்துணர்வுடன் செயற்பட வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வழமை போன்று இம்முறையும் முன்னர் பயன்படுத்தப்பட்ட தேசிய கொடியை சுதந்திர தினத்திற்காக பயன்படுத்தப்படும் என பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்று கமல் குணரத்ன தெரிவித்துள்ளார். கடந்த காலம் முதல் தேசிய கொடி தொடர்பில் உள்ள குறைபாடுகள் குறித்து பேசப்பட்டு வந்தது. இந்நிலையில் தற்பொழுது நாம் தேசிய கொடியொன்றை பயன்படுத்துகின்றோம். சமூகத்தில் பல்வேறு தரப்பினர் இதில் உள்ள குறைபாடுகளை குறித்து சுட்டிக்காட்டியுள்ளனர். தேசிய கொடியில் சிங்கத்தின் உருவத்தில் உள்ள குறைபாடுகள் திருத்தி வடிவமைக்கப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளனர். இவர்கள் அனைவரினதும் ஆலோசனைகளை நாம் பெற்றுக் கொண்டுள்ளோம். இது தொடர்பில் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சருடன் இணைந்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளோம். இது தொடர்பில் பாரிய வேலை திட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதில் இறுதி நடவடிக்கையாக இந்த விடயத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து அதை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். இதனால் இம்முறை தேசிய சுதந்திர தின வைபவத்தை நடத்தும் பொழுது இதிலும் பார்க்க மேலதிகமாக ஏதும் செய்வதற்கு இல்லை. இதனால் நாம் முன்னர் பயன்படுத்திய தேசிய கொடியை நாம் பயன்படுத்துவோம். தேசிய கொடியில் எந்த மாற்றமும் இல்லை. சிங்கத்தின் உருவத்தில் உள்ள குறைபாடுகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இவற்றை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். இதனை வடிவமைப்பாளர்களுடன் அரசு அதிகாரிகளுடனும் இணைந்து பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கு தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார். தேசிய கீதம் தொடர்பாக பதிலளிக்கையில் தேசிய கீதம் இசைக்கப்படுவது ஜனாதிபதி சுதந்திர தின வைபவத்தில் கலந்து கொள்ளும் வேளையில் தேசிய கொடியை ஏற்றும் பொழுது தேசிய கீதம் இசைக்கப்படும். சிங்கள மொழியில் மாத்திரம் தேசிய கீதம் இடம்பெறும் எனவும் செயலாளர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா செட்டிக்குளம் அருகே உள்ள வில்பத்து காட்டு பகுதியில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் செட்டிக்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பின் மேலதிக சிகிச்சைகளுக்காக குறித்த இளைஞன் வவுனியா வைத்தியசாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். நேற்று இரவு செட்டிக்குளம் அருகே உள்ள வில்பத்து காட்டுப்பகுதிக்கு சென்றிருந்த நிலையில் குறித்த இளைஞன் மீது துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து செட்டிக்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கைக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையகம் வெளியிட்டுள்ள காணொலிக்கு
வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவில் நடைபெற்ற யுத்தத்துடன் தொடர்பான காணொளி காட்சிகளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையகம் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளமையால் இலங்கை அரசு கடும் சீற்றமடைந்துள்ளது. குறித்த பதிவில், கடந்த கால மனித உரிமை மீறல்களை ஸ்ரீலங்கா அரசு கவனிக்க தவறியுள்ளது, ஆகையினால் மனித உரிமை மீறல்கள் மீண்டும் மீண்டும் நிகழும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை இந்தியாவுக்கு வழங்குவது குறித்து அரசுக்குள் பிளவு ஏற்பட்டிருப்பதாக கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை இந்தியாவுக்கு வழங்குவது குறித்து ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கும் ஒருவருக்கொருவர் முரணான கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர். இவ்விடயத்தில் அரசுக்குள் பிளவு ஏற்பட்டிருப்பதும் வெளிநாட்டு கொள்கைகள் தொடர்பில் அவர்களுக்கு போதிய தெளிவில்லை என்பதும் இதனூடாக வெளியிடப்பட்டுள்ளது. இவ்வாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சடி சில்வா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, நாட்டின் தேசிய சொத்துக்களையும் பொருளாதார ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களையும் வெளிநாடுகளுக்கு வழங்க மாட்டோம் என்று ராஜபக்ச தரப்பினர் தேர்தலுக்கு முன்னர் வாக்குறுதி அளித்தார்கள். அது மாத்திரமன்றி எமது அரசுடன் எவ்வித முதலீட்டு ஒப்பந்தங்களையும் மேற்கொள்ள வேண்டாம் என்றும் தாம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் அவை ரத்து செய்யப்படும் எனவும் அவர்கள் கூறினார்கள். எனினும் ராஜபக்ச தரப்பினர் ஆட்சி மேறிய பின்னர் ஏற்கனவே கூறிய விடயங்களுக்கு முரணாகவே செயற்பட்டு வருகின்றார்கள். கம்பாந்தோடை துறைமுகம் தொடர்பான ஒப்பந்தம் வரவேற்கத்தக்கது என்று கூறுகின்றார்கள். கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை இந்தியாவுக்கு வழங்குவதாக கூறுகின்றார்கள். ஆனால் தற்போது கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனைய விவகாரத்தில் ஜனாதிபதியும் பிரதமரும் ஒன்றுக்கொன்று முரணான கருத்துக்களையே வெளியிடுகின்றார்கள். இதிலிருந்து நாட்டின் பொருளாதார நிர்வாகம் மற்றும் வெளிநாட்டுக் கொள்கை ஆகியவை தொடர்பில் அரசுக்கு போதிய தெளிவில்லை என்பதுடன் இந்த விடயத்தில் அவர்கள் வெளிப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் 73rd சுதந்திர தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் கொழும்பில் இதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன. படையினரின் ராணுவ அணிவகுப்பு ஒத்திகைகளுக்காக முக்கியமான சில வீதிகள் மூடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கை விமானப்படையினரின் விமான அணிவகுப்புகளுக்கான முன்னேற்பாடுகளும் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தோட்ட தொழிலாளர்களின் ஊதியத்தை உயர்த்துமாறு கோரி எதிர்வரும் 5ஆம் தேதி நாடளாவிய ரீதியிலான ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டம் ஒன்றை மேற்கொள்ள இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தீர்மானித்துள்ளது. இதுவரை தோட்ட தொழிலாளர்களின் தினசரி ஊதியத்தை 1000 ரூபாவாக உயர்த்துவது தொடர்பில் அரசாங்கம் மற்றும் தோட்ட முதலாளிமார் சம்மேளனத்துக்கு இடையில் சில சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற போதும் அவை தீர்மானமற்ற நிலையில் முடிவுக்கு வந்துள்ளது. இதேவேளை தோட்ட தொழிலாளர்களின் தினசரி ஊதியத்தை 1000 ரூபாவாக உயர்த்துமாறு கோரி தோட்ட தொழிலாளர்கள் இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கத்துடன் இணைந்துள்ள புலத்சிங்கள நகரத்தில் நேற்றைய தினம் எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கல்முனை சந்தாங்கேணியில் விளையாட்டுத்துறை அமைச்சின் நிதியொதுக்கீட்டில் அமைக்கப்பட்டு வந்த உள்ளக விளையாட்டரங்கு மற்றும் நீச்சல் தடாகத்தின் 2ஆம் கட்ட நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சராக பதவி வகித்த HMM ஹரிஸ் அவர்கள் கல்முனை சாந்தாங்கேணி ஐக்கிய விளையாட்டு மைதானத்தை அபிவிருத்தி செய்யும் பொருட்டு மேற்படி திட்டங்களுக்கான நிதியொதுக்கீட்டு ஏற்பாடு செய்திருந்ததுடன் அப்போதைய விளையாட்டுத்துறை அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகரவினால் அடிக்கல் நாட்டப்பட்டு 1ஆம் கட்ட நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி மாவட்டத்தின் பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தெளிகரை மக்கள் வருடந்தோறும் வெள்ளத்தக்கத்தில் சிக்கி வருவதாக தெரிவித்துள்ளனர். மன்னார் ஜாழ்ப்பாணம் பிரதான வீதியில் அமைந்துள்ள குறித்த குடியிருப்பு பகுதியில் வெள்ளம் தேங்கியுள்ளது. சுமார் 4 வருடங்களுக்கு மேலாக குறித்த பகுதியில் வாழ்ந்து வரும் இவர்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 17 வீட்டுத்திட்டம் என அழைக்கப்படும் குறித்த குடியிருப்பில் வெள்ளம் தேங்கி காணப்படுவதால் குடியிருப்பாளர்கள் பெரும் சவால்களை எதிர்கொள்கின்றனர். வெள்ள நீர் தேங்கி காணப்படும் நிலையில் அண்மையில் முதலையின் அச்சுறுத்தலுக்கு உள்ளானதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். தம்மை குறித்த பகுதியில் குடியேற்றம் செய்த போது அது தாழ்வு நில பகுதி எனவும் அதற்கு மண் நிரப்பி தருவதாகவும் தெரிவிக்கப்பட்ட போதிலும் இன்று வரை வழங்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
இதேவேளை வீடமைப்பு அதிகார சபையின் ஊடாக வழங்கப்பட்ட சஜித் பிரேமதாசவின் வீட்டுத்திட்டம் முழுமை பெறாமல் காணப்படுவதாகவும் மிகுதி பணம் வழங்கப்படாமையால் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர். மாவட்டத்தில் காணப்பட்ட வெள்ள அனர்த்தம் ஏனைய பகுதிகளில் இல்லாத தற்போதைய நிலையில் குறித்த பிரதேசத்தில் அமைந்துள்ள குடியிருப்பை சுற்றி இவ்வாறு வெள்ளம் காணப்படுகின்றது. இந்த நிலையில் வெள்ள அனர்த்த சந்தர்ப்பத்தில் மேலும் அதிகரித்த நீர் அப்பகுதியில் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்களால் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமது பிரச்சினைக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்கவும் பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தி தருமாறும் அப்பகுதி மக்களால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது.